திரு சுப்பிரமணியன், ஒரு ராமசுப்ரமணியம் சொல்றது போல பாரதிய ஜனதா கட்சிக்கு நீட் விலக்கு கொடுக்கப்பதனால் எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது அவர் பேசுறது. உண்மையிலே அதுதான் தனிப்பட்ட காரணமா பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசை பொறுத்த மட்டுமே? இல்ல, ஆதாயம் ஆதாயம் இல்லைன்ற வார்த்தையை தாண்டி 2017 பாத்தீங்கன்னா வந்து இந்த பில் வந்து மேல பிரசிடென்ட போய் அவங்க வந்து அப்ரூவல் இல்லாம திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க இல்லையா. நம்ம தமிழக அரசு அப்ப பாஸ் பண்ண நீட் பில்ல வந்து திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ திமுக அரசாங்கம் அதை திருப்பி எடுத்து கொண்டு போய் ரெண்டு தடவை நீட் பில்லை பாஸ் பண்ணாங்க. ஒரு தடவை ஆளுநர் திருப்பி அமைச்சாரு, ரெண்டாவது தடவை பாஸ் பண்ணாங்க, அதை எடுத்து மேலே போயிருக்காங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து ஒரு பில்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆன் சம் கிரவுண்ட்ஸ். இப்போ திருப்பி அப்போ முன்னாள் இருந்த ஜனாதிபதி வேற, இப்போ இருக்கிற ஜனாதிபதி வேற. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ, எதனால நிராகரிக்கப்பட்டது அப்போ 2017, இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து சரி செஞ்சிட்டோம், அவங்க கண்டுபிடித்த குறைகள் எதற்காக ரிஜெக்ட் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரியான வாதத்தை வந்து இப்போ வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து எல்லாமே வந்து அந்த அஃபிடேவிட்ல தாக்கல் பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க வெயிட் பண்ண நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற மற்ற மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரிஸும் இந்த அளவுக்கு வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணி அவங்களோட அசம்பியில பில்லை பாஸ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அனுப்பலை. இப்போ நம்ம மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இது வந்து நம்ம வந்து நீட் எக்ஸாம்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கிறோம். அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்களை ஏத்துட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்றதுதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட இது இருக்கும், எல்லாருமே ஒத்துட்டாங்க இல்லையா. அப்ப உங்களோட நிலவை என்ன இருக்கு, உங்களோட இதுல என்ன இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. வேளாண் சட்டங்களும் இதே தானே சார், எல்லா ஸ்டேட்டும் ஏத்துக்கிட்டாங்க. நீங்க பஞ்சாப் மட்டும் தான் கடைசி வரைக்கும் போராடுறீங்க அப்படின்னா, ஆனா கடைசியில பஞ்சாப் மாநில விவசாயியுடைய போராட்டத்துக்கு தானே மத்திய அரசு வந்துச்சு. நீங்க மக்கள் மனதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதாவது வேளாண் சட்டம் வாபஸ் வாங்கின போது பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய எழுச்சி பெறும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீட்டை வந்து கொடுத்துட்டதுனாலயே வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சாதகமா பாதகமா இருக்குன்னா அது நம்மளால சொல்ல முடியாது. அது 2024 தெரியும், இல்லை 2026 தமிழ்நாட்டில் தெரிய வரும். ஸோ அதனால இதுல வந்து பிஜேபி அந்த மாதிரியான கோணங்களை பார்ப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வந்து சட்டப்பூர்வமாக மேலே போயிருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேற யாரும் எந்த மாநிலங்களும் எதிர்க்கவில்லை. முன்னாடியே பிரசிடென்ட் வந்து திருப்பி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ என்னென்ன கவுண்டர் பண்ணியிருக்கோம், இப்போ இந்த மதிப்புக்குரிய நீதியரசர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம ஏகராஜர் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 86,000 மக்கள்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து இது எடுத்திருக்கிறாங்க, கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 66,000 மக்கள் பசங்க மட்டும்தான் வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 19,000 பசங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம, சரி அரசு மாணவர்கள் தான் எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த கிட்டத்தட்ட 20,000 பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம நீட்டு பயிற்சிகள் வந்து புதுசா கத்துக் கொடுக்க போறோமா? ஏன்னா கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா. நான் அரசு பள்ளியில படிக்கலாம், ஆனா எனக்கு வந்து நான் டெல்லியில போய் படிக்கணும் இல்ல மணிப்பால்ல போய் படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும் போது அரசாங்கத்தோட கடமை இல்லையா, அதற்குண்டான ஒரு கட்டுமானம் பயிற்சி வகுப்புகள் நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் சார்? அதை வந்து நீங்க நீட் வரதுக்கு முன்னாடியும் போய் வெளி மாநிலங்கள்ல படிச்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்கு சார், நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்யுது. அது என்ன, நீட் வந்ததுக்கு அப்புறம் வெளி மாநிலங்கள்ல போய் படிச்சாங்க? எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சார், நான் 20 எக்ஸாம் எழுதுவேன் சார். இப்போ முன்னாடி நான் வெளில போய் படிச்சேன் அப்படின்னா 20 மாநிலங்களை நான் போய் எழுத போறேன்னா 20 டெஸ்ட் எழுதணும் சார், 20 ஃபீஸ் கட்டணும் சார். எனக்கு இப்போ அதெல்லாம் இல்லை. நான் இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதினா போகிறோம், நான் வந்து ஐ கேன் செலக்ட் இல்லைங்களா, எந்த மாநில போய் எல்லாம் எந்த யூனியன் டெரிட்டரிஸில் போய் எல்லாம் அங்கே உள்ள காலேஜஸில் போயிட்டு நான் சேரலாம்ன்றது வந்து எனக்கு வந்து உரிமை இருக்குது. அந்த உரிமை இப்போ மறுக்கப்படுகிறது இல்லையா எனக்கு. ஆனால் தமிழ் மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குங்க, எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களே எங்களுக்கு போதும் அப்படின்றதான் மக்களுடைய நிலைப்பாடு. 85% இருக்குதுங்களே உங்களுக்கு, 85% சீட்டு வந்து நம்ம தமிழ் மாணவர்களுக்காக தானே இருக்குது. மீதி இருக்கிற 15% பார்த்தீங்களா, மீதி இருக்கிற மாநிலங்கள் உள்ள யூனியன் டெரிட்டரிஸில் உள்ள மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துலேயும் நான் 15% பேர் சீட்டு வாங்கலாம் அங்கே. அதை நீங்கள் வந்து தவற விடுறீங்க இல்லையா. அதை சி 15×28 ஸ்டேட்ஸ் போடுங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வருது பாருங்கள், எவ்வளோ சீட்ஸ் வரும் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து வெறும் 85% உறுதி நமக்கு, அது வந்து தமிழ் மாணவர்கள் தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீட் ஏஜ் என்னென்னா, நான் 15% × 28 மாநிலங்கள் அங்கே உள்ள யூனியன் டெரிட்டரிஸ் அதெல்லாம் சீட் கிடைக்கும் இல்லையா, சரி அதற்கு வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரி, அதே நேரத்தில்
ஏற்கனவே குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு இல்லையா, நீட் வேண்டாம், நீட் எங்களுக்கு விலக்கு வேண்டும் அப்படின்றது. இப்போது வரைக்கும் ஏன் மத்திய அரசு அதன் மீது எந்த பதிலுமே சொல்லாம இருக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க, இவங்க தானே வாதம் சொல்லணும். இப்ப யார் முதல்ல கேஸ் போட்டிருக்கிறது? இப்போ அரசு தரப்புல இருந்து ரெட் தாக்கல் பண்ணிச்சு. ஆமா, தமிழக அரசு தான் தாக்கல் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க தானே உங்களோட எந்த தரப்பு வாதங்களை வைக்கணும்? இப்ப வந்து மத்திய அரசாங்கம் வந்து நீட் தான், இந்தியா ஃபுல்லா ஒன் நேஷன் ஒன் டெஸ்ட்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் நீங்க தப்பு அப்படின்னா, நீங்க எந்த விதத்துல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அதுக்கு வாதங்களை தொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தானுங்கல. ஆனா எதிர்மனுதாரர் இல்லாம ஒரு வழக்கு நடக்காது, அதையும் நம்ம நீங்க சொல்லணும் இல்லையா? எதிர்மனுதாரரே வரலையே. ஆனா எதிர்மனுதாரர்கள் வந்து நீங்க என்ன மனுதாரர்கள் உங்களோட கோரிக்கைகள் என்ன வைக்க போறீங்கன்னு பார்த்தா அவன் டிஃபென்ஸ் கொண்டு வருவான். அதுக்கு எத்தனை மாசம் வேண்டும்? இல்ல இல்ல புரியல, எத்தனை மாசம் வேணும்? அந்த கோரிக்கைகள் என்னன்றத படிக்கிறதுக்கு உங்க எத்தனை மாசம் வேணும்? இல்ல அது நம்ம முதல்ல நம்ம தான் தரப்புல வைக்கணும். நம்ம தரப்புல சார் வச்சுட்டாங்க சார், எல்லாமே வச்சுட்டாங்க. எதிர்மனுதாரர் வாதத்திற்கு வந்தால் இரண்டு பிரதிவாதிகளும் வாதத்தை நடத்துவாங்க, நீதிபதி முடிவை சொல்லுவாரு. ஆனா தமிழ்நாடு அரசு அங்க போய் காத்துக்கிட்டு இருக்காங்க, மத்திய அரசு இன்னும் வரவே இல்லை. இதுதான் இங்க கூடிய பிரச்சனை. இல்ல இப்ப லாஸ்டா யார் இது கேட்டிருக்காங்க, வாய்தா வாங்கி இருக்காங்க? அது மத்திய அரசு வரலன்னு தமிழ்நாடு அரசு வாய்தா கேட்டிருக்கு, மத்திய அரசு வரல. இல்ல மத்திய அரசுக்கு நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க? அவங்க எல்லாமே கொடுத்தாச்சு சார். இப்ப மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திட்ட குடியரசுத் தலைவரா அனுப்பப்பட்டு இப்ப அது வந்து சுகாதாரத்துறை அமைச்சகத்துல நிலுவையில் இருக்கு. இப்ப நீங்க ஒரு முடிவு சொல்லணும் இல்லையா? சொன்னாதானே அடுத்த கட்ட வழக்கு போகும். இல்லங்க, அதாவது நமக்கு வந்து இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன தரவுகள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இவங்க அஃபிடேவிட் தாக்கல் என்ன தாக்கல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்திலேருந்து அவங்க தான் நிலைப்பாடு இருக்குது, அவங்க தான் சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காங்க. அதில் விட எதிர்மறை இது எப்படி அவங்கள்ட்ட வரும்னு எதிர்பார்க்க முடியும் நம்மளால? சரி ஓகே.